ஹலோ ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸோட நேம்ஸுக்கான மீனிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெலகிராமில் ஜாயின் பண்ணதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிடிஎஸ் மெம்பர்ஸோட நேம்ஸோட மீனிங்ஸை நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். அதுக்கு என்னுடைய ஆன்சர், 2014 நடந்த ஒரு இன்டர்வியூவில் அவங்க வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணுறவங்க பிடிஎஸோட மெம்பர்ஸோட நேம் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக அவங்க கொடுத்த ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சின்ன எக்ஸாம்பிள்ஸ், இப்போ நீங்கள் கொரியன் நேம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ரம் எக்ஸாம்பிள் நம்ம டீம் மெம்பர்ஸே பாருங்களேன், நம்மளுடைய குரூப்பில் இருக்க யாருன்னா மூணு பேர், இப்போ மின்யோங்கி, ஜாங்ஹோசாங், பாக் ஜிமின். ஸோ இவங்க மூணு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது நம்ம படிக்கும் போது வந்து நம்ம மின்யோங்கி, ஜாங்ஹோசாங், பாக் ஜிமின் படிச்சுப்போம். பட் உண்மையாலே இதுக்குள்ளே வந்து நிறைய வார்த்தைகள் இருக்குது, மூணு வார்த்தைகள் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு தமிழ் நேம் எடுத்துக்கோங்க, ராஜலக்ஷ்மி அப்படின்னா அந்த வார்த்தைகளை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ராஜலக்ஷ்மி. ஸோ ரெண்டு வேர்டு. அதேமாரி இவங்க நேம்ஸை பாருங்கள், பாக் ஜிமின், அப்புறமா வந்து ஓ சாரி ஃபஸ்ட்டே பாக் ஜிமின் சொல்லிட்டேன்னா, மின்யோங்கி, ஜாங்ஹோசா, பாக் ஜிமின். தோ இதுலேயே வந்து மூணு வார்த்தைகள் இருக்குது, லைக் மின்யோங்கி, ஜாங்ஹோசா, பாக் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வார்த்தைகள் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வருது இந்தமாரி மின், அதுக்கப்புறமா ஜோங், அப்புறம் பார்க், இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தைகள் எல்லாமே அவங்க ஃபேமிலி நேம்ஸ், ஓகேங்களா. மீதி இருக்க இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் அவங்களுடைய நேம்க்கான மீனிங்ஸ். புரியுதுங்களா? நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் ஸ்டார்டிங்கே இதை சொல்லிட்டேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டீம் லீடர்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஆரமோட ரியல் நேம் வந்து அவரோட கொரியன் நேம், ரியல் நேம் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிம் நாம்ஜூங். ஸோ கிம்ன்றது அவங்க ஃபேமிலி நேம், நாம்ஜூங் அப்படின்ற வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை பார்க்கலாம். அவரோட ஹோல் நேமுக்கு அந்த மீனிங் என்னென்னா, த ஜீனியஸ் ஃப்ரம் த சவுத், அதாவது சவுத்துலேருந்து வந்த ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கண்டிப்பாக கரெக்டான நேம் தான் வச்சுருக்காங்க, சவுத் கொரியாலே பெரிய ஜீனியஸ் தான் அவர். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மெம்பர் பார்க்கலாம், ஜின். ஸோ ஜின்னோட ரியல் நேம் வந்து கிம் சாக் ஜின். ஸோ கிம் சாக் ஜின்னோட நேம் வந்து அவங்க கிராண்ட் ஃபாதர் தான் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அழகான ஒரு நேம். இந்த நேமுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எ கிரேட் ட்ரெஷர். இதோட தமிழாக்கம் வந்து, இந்த கிரேட் ட்ரெஷரோட தமிழாக்கம் வந்து பெரிய புதையல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். உண்மையிலேயே கரெக்டான பொருத்தமான நேம் தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷூகாவோட நேம்க்கான மீனிங் பார்க்கலாம். மின்யோங்கி அப்படின்றது அவரோட ஃபுல் கொரியன் ரியல் நேம். ஸோ இந்த நேம்க்கு வந்து ஷுவராக அவர்கிட்ட வந்து மீனிங் தெரியல, பட் அவர் என்ன நம்புறாருன்னா, இந்த நேம்க்கான மீனிங் வந்து லிவ் இஸ் லைஃப் வெல் அப்படின்ற மீனிங்கை வந்து அவர் வந்து நம்புகிறாரு. கரெக்டு தான், அவர் வாழ்க்கையை நல்லா தான் வாழ்கிறாரு. ஓகே, நம்ம இப்போ ஜேஎப்புக்கான மீனிங்கை பார்க்கலாம். ஜேஎப்போட ரியல் நேம் வந்து ஜாங்ஹோசாக். ஸோ அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி வந்து டெம்பிளுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவருக்கு வந்து இந்த நேமை வந்து வச்சுருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த நேம், இந்த நேமுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பெயர் ஜாங்ஹோசாக் அப்படின்ற பெயர் அந்த நாடு முழுவதும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றது தான் இந்த நேமுக்கான மீனிங். உண்மையிலே அந்த ப்ரிடிக்ஷன் இப்போ ரொம்பவே கரெக்டாக இருக்குது, உண்மையிலேயே சூப்பர். வேற லெவல் கோயில்லாம் அங்கே இருக்கு அப்படின்றத நம்ம இது மூலியமாவே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜிமின். ஸோ ஜிமினோட ரியல் நேம் வந்து பாக் ஜிமின். ஸோ பாக் ஜிமினோட நேமுக்கு அந்த மீனிங் வந்து, மை விஷ்டம் வில் ரீச் ஹையர் தென் ஸ்கை. ஸோ இதுதான் வந்து அவரோட நேமுக்கான மீனிங். உண்மையிலே அவருக்கு அவ்வளோ அறிவு தான், ஏன்னா அவரோட அறிவு இருக்கே அது வானத்தை விட அதிகமாக தான் இருக்குது. கரெக்டாக தான்ப்பா பேர் வைக்கிறாங்க அங்கெல்லாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மெம்பர் போகலாம். நெக்ஸ்ட் மெம்பர் வந்து வி. அவரோட ஃபுல் கொரியன் நேம் வந்து கிம் தேயோங். ஸோ கிம் தேயோங் அப்படின்ற நேமுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல் விஷஸ் வில் கம் ட்ரூ ஆர் எவ்ரி திங் வில் ஒர்க் அவுட் இன் த எண்ட். ஸோ இதோட தமிழாக்கம் என்னென்னா, எல்லா கனவுகளுமே நிறைவேறும், அப்படி இல்லைன்னா எல்லாமே இறுதியில் நிறைவேறும் அப்படின்றது தான் இதோட தமிழாக்கம். சரி ஓகே, நம்ம லாஸ்ட் மெம்பருக்கு வந்துட்டோம், நம்ம குட்டி ஜேகே. ஸோ குட்டி ஜேகேவோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி, அவரோட ரியல் நேம் வந்து ஜொன்ஜாங்குக். ஸோ ஜொன்ஜாங்குக்கோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பில்லர்ஸ் ஆஃப் த நேஷன்ஸ், ஐ மீன் தேசத்தின் தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நேம் வச்சுருக்காங்க. உண்மையிலே அப்படி தான், அந்தளவுக்கு தான் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஓகே, நம்ம இப்போ ரீகேப் பார்த்துடலாம். கிம் நாம்ஜூன், த ஜீனியஸ் ஃப்ரம் சவுத். கிம் சாக் ஜின், எ கிரேட் ட்ரெஷர். மின் யோங்கி, லிவ் இஸ் லைஃப் வெல்.
Jonghoseok, a name that will spread throughout the entire country. Park Ji-min, my wisdom will reach higher than sky. Kim Tae-yong, all wishes come true or everything will work out in the end. Jung Jung-guk, pillars of the nation. Okay guys, in the video உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் அனதர் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் உங்கள் மர்சி. லவ் யூ ஆல். பாய் பாய். டேக்